பிக்சல் சீரிஸ் ஸ்மார்ட்போன்களை இந்தியாவில் தயாரிக்க இருப்பதாக கூகுள் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. அவை அடுத்த ஆண்டு முதல் விற்பனைக்கு வரும் என்றும் டெல்லியில் நடைபெற்ற கூகுள் ஃபார் இந்தியா நிகழ்ச்சியில் அந்த நிறுவனத்தின் மூத்த அதிகாரி ரிக் ஆஸ்டோலோ தெரிவித்தார். பிக்சல் போன்களை தயாரிக்க சர்வதேச தயாரிப்பாளர்களுடன் ஒப்பந்தம் செய்ய இருப்பதாகவும் அவர் கூறினார். கூகுளுக்கு சொந்தமான யூ டியூப் இந்தியாவில் ஆதாரங்களுடன் கூடிய நம்பகமான செய்திகளை வழங்க வாட்ச் பேஜ் என்ற வசதியை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் இந்த பக்கமானது நம்பகமான செய்தி நிறுவனங்களில் இருந்து பெறப்பட்ட வீடியோக்களை பரிந்துரைக்கும் என்றும் கூகுள் நிறுவன நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்டது. கடலூர் அருகே யூரியா, ஜிங்க், சல்பேட் உள்ளிட்ட உரங்களுக்கு தட்டுப்பாடு உள்ளதாக குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் புகாரளித்தனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமை தாங்கிய நிலையில் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை வெளிப்படுத்தினர். வீராணம் ஏரி சிதம்பரம் கிழக்கு பகுதியை கடந்ததும் கழிவுநீர் கலப்பதை தடுக்கவும், ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் உள்ள 25 ஏக்கர் சம்பா பயிர்களுக்கு உரம் கிடைக்க வழி செய்யவும், மணிமுத்தாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டிடவும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இவை அனைத்தையும் கேட்ட ஆட்சியர் அதிகாரிகளை உரக்கடைகளில் ஆய்வு மேற்கொள்ளவும், வீராணம் ஏரிகளில் கழிவுநீர் செல்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறும் உத்தரவிட்டார். இந்த கூட்டத்தில் வேளாண்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் விவசாய பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனா்.